சந்தி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் இம்மாதம் நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு மாநாடு தொடர்பான விடயங்களை பேச இருக்கின்றோம். இந்த மாநாடு என்பது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் மக்களவையின் செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே ராஜன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய இருவரையும் இணைத்திருக்கின்றோம். இருவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம். ஆமாம் ஜெயக்குமார், நீங்கள் பிரித்தானியாவிலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மாநாடு பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்றது. பிரித்தானியா மக்களவையால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பிடுங்கள், இந்த மாநாடு எங்கு நடைபெறுகின்றது, எப்போது நடைபெறுகின்றது என்ற விடயத்தை முதலில் குறிப்பிடுங்கள். வருபவர்களுக்கு அல்லது அதை அறிபவர்களுக்கு சுலபமாக இருக்கும். தமிழுக்கு முதல் வணக்கம். உலகத் தமிழருக்கு தமிழ் வணக்கம். இந்த மாநாடு பிரித்தானியா பாராளுமன்றத்தின் கேட்போர்ட் கூடத்திலே 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக 100 பேருக்காக அனுமதி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முன்பதிவு செய்து எங்களோடு இணைந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க இருக்கின்ற அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த மாநாடு உலகத் தமிழ் மட்டத்திலே பல நாடுகளிலிருந்தும் பல பேச்சாளர்கள் வருவார்கள். அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த மாநாடு நடைபெறும். அதாவது முன்கூட்டியே பதிவு செய்தால் மட்டும்தான் அந்த மாநாட்டிலே பங்கெடுக்கலாம், திடீரென்று அங்கு யாரும் வந்து பங்கெடுக்க முடியாது, அப்படித்தானே? அப்படித்தான். சரி. ஆமாம் ராஜன், உங்களிடம் வருகின்றேன். இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த மாநாடு இந்த காலகட்டத்திலே செய்யப்படுகின்றது? முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் தமிழரசம் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கேள்விக்கான பதிலாக எங்களுடைய இந்த மாநாட்டின் முக்கியத்துவமானது வந்து எங்களுடைய இலங்கை தீவில வந்து நாங்கள் தமிழர் தேசத்தின் தொன்மையையும் தொடர்ச்சியான இருப்பும் அரசியல் உரிமை சார்ந்துதான் இது கதைக்கப்பட போகின்றது. இன்றைய காலத்தில் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக நாங்கள் ஒரு அரசியல் அனாதைகள் போல இருக்கிறோம் என்பதுதான் உலகத்தின் பார்வையும் சிங்கள அரசின் ஏகாதிபத்திய பார்வையாகவும் அது இருக்கு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக எங்களால் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் நகர்வுகளின் உச்சக்கட்டமாகத்தான் பிரித்தானியாவில வந்து ஈழத்தமிழர் பேரவை என்ற ஒன்றை உருவாக்கி அதற்கூடாக பெரும் அளவிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு நடத்த இந்த முறை தீர்மானித்திருக்கிறோம். இதற்கான காரணம் நான் வெள்ளன கூறினது போல எங்களுடைய அரசியல் உரிமைக்காக, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய விடுதலை. நாங்கள் ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில அனாதைகள் போல் அல்ல, நாங்கள் தொடர்ந்தும் போராடும் ஒரு இனமாக, அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு உயிர்ப்புள்ள இனமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் பிரித்தானிய அரசுக்கும் இந்த சர்வதேசத்துக்கும் காட்டு முகமாகவும், அத்தோடு இலங்கை அரசும் அதனுடைய இன்றைக்கு அது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பேரழிவு இனப்படுகொலையை, இன அழிப்பை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு முகமாகத்தான் இந்த மாநாடை நாங்கள் நடத்த தீர்மானித்திருக்கிறோம். ஜெயக்குமார், குறிப்பிடுங்கள், இந்த மாநாட்டிலே பிரித்தானியா ஈழத்தமிழரவையால் முன்வைக்கப்படுகின்ற முக்கியமான கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? இதுல முக்கியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்று சொன்னால், ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழர்களுக்கான தீர்வு காண முடியாது என்றது எங்களுக்கு தீர்க்கமான ஒரு கருத்து. தமிழர்களுக்கு வந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்துல தெளிவாக நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். 1976ஆம் ஆண்டே முடிவெடுத்தாச்சு. அந்த முடிவின் அடிப்படையில தமிழருக்கான தீர்வு, அவையின்ற உரிமையை, அவையின்ற சுய ஆட்சியை அவர்களே தீர்மானிக்கிற ஒரு கட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்றதுல சரியான ஒரு முனைப்பான ஒரு உறுதியான உறுதிப்பாட்டோட நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய மக்களுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரலில இந்த இன அழிப்பு வந்து நாங்கள் எல்லோருமே 2009ஓடு அது முடிந்து விட்டது, அதுதான் பெரிய உச்சக்கட்ட இன அழிப்பு என்று பார்க்கப்படுது. அது மட்டுமில்லை, இன்று வரைக்கும் அது பல விதமான
பாதைகளில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த செய்தி உலகத்துக்கு உடனடியாக போய் சேர வேண்டும். அதுக்கு நாங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளுமே நாங்கள் பரந்து விரிந்திருந்தாலும் எங்களுடைய இந்த நிலைமைக்கு முதன்மையான காரணமாக இருக்கின்ற இந்த பிரித்தானியாவில் இந்த மாநாடு நடத்த வேண்டிய ஒரு நிலைமையில நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பிரித்தானியாவுக்கு இது பெரும் கடமையும் பொறுப்பும் இருக்கு. எங்களோட சேர்ந்து உலகத்தோட சேர்ந்து எங்களுக்கான அந்த சுய உரிமையை பெற்றுத்தரத்து. மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னீர்கள். அதாவது 13 கீழ் எமக்கான தீர்வு என்பது ஆரம்ப புள்ளியாக கூட இருக்க முடியாது என்ற விடயம் நிச்சயமாக அடித்துச் சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய உலக ஓட்டத்தில் 13க்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுத்துவிட்டு தமிழ் மக்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டாச்சு என்ற ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்றித்து நின்று எமக்கான தீர்வு என்ன, நாங்கள் என்ன நிலையில் தாயத்தில் இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டிய கடப்பாடு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த அடிவரடி அரசியல் தாயத்திலே 13 கீழ் தமிழ் மக்களுடைய தீர்வை பெறுவதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ராஜன் அவர்களே? நல்ல ஒரு கேள்வி. காலகட்டத்துல வந்து நாங்கள் இந்த மாநாடு நடத்துவதுன்ற முக்கியத்துவம் இதுல இந்த கேள்வியில் தங்கி இருக்கின்றது. காரணம் என்னடா என்று சொன்னால், நாங்கள் சர்வதேச ரீதியாக வந்து எங்களை வந்து இன அழிப்புக்கு சிங்கள தேசம் கடந்த 75 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் செய்ய போகும். ஆனால் எங்களுடைய அடாவடி இந்த அரசியல் தலைமை விழிப்புணர்வற்ற தங்களுடைய சுயநல கொள்கைகளுக்காக தமிழ் மக்களையும் தமிழருடைய சுயநிர்ணய உரிமையை தங்களுடைய சுயநலத்துக்காக அடைபைத்து இன்றைக்கு வந்து எங்களை வந்து ஒரு அரசியல், நான் வேண்டும் குறிப்பிட்டது போல அரசியல் அனாதைகளாக எங்களை ஆக்குவதற்கு அவர்கள் முன்னிற்கிறார்கள். காரணம் என்னடான்னு சொன்னால், எங்களுடைய தாயகத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் பிரித்தானியாவில் இந்த ஒரு மாநாட பிரித்தானியாவின் பாராளுமன்ற கேட்போர் கூடத்துக்குள்ள நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களுடைய முயற்சியின் பலனாக இந்த இடத்தெடுத்து மக்களுக்கும் உலகத்திற்கும் எங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்ல நாங்கள் எடுத்த இந்த முடிவுக்கு பின்பாக சரியாக 2 கிழமைகளுக்கு முன்பாக பிரித்தானியாவினுடைய ஒரு பிரதிநிதி சம்பந்தனையும் சுமந்திரனையும் சந்திக்கிறார்கள். அதே இடத்துல வந்து சம்பந்தன் கூறுவதாக சொல்லப்பட்ட செய்தி 13 திருத்த சட்டத்தை வந்ததன் பின்பாக தமிழ் மக்கள் தனிநாட்டு கோரிக்கையை கைவிட்டுட்டார்கள் என்று மிகவும் தவறான ஒரு தகவல். தமிழ் மக்கள் சம்பந்தனுக்கு இந்த உத்தரவை கொடுக்கவில்லை, இதற்காக வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்கள் 1977 ஆண்டே தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் கொள்கையில வந்து தமிழ் மக்கள் ஏகோபித்த விதமாக அவர்களுக்கு வாக்களித்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் பிரிந்து செல்வதற்கு உரித்தானவர்கள் என்பது வாக்கெடுப்பின் மூலமாக தமிழ் மக்கள் வாக்கிட்டு இவர்களை இலங்கையின் வரலாற்றில் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக கொண்டே அமர்த்தினது தமிழ் மக்கள். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு, அன்றைக்கு கொடுத்து தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தனிநாட்டு கொள்கை இந்த வரைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இதைத்தான் நாங்கள் பிரித்தானியாவில் வரும் 15 தேதி சொல்ல போகின்றோம். மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது, எங்களுடைய மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை எந்த ஒரு சர்வதேசமும் வந்து நிராகரிக்க முடியாது. தமிழ் மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். 1977 ஆண்டு திட்டவட்டமாக வாக்களித்து தமிழ் மக்கள் எதிர்கட்சியாக தங்களுடைய அரசியல் தலைமையை அனுப்பினவர்கள் எங்களுக்காக போய் பேசி இதை வாங்கித்தாருங்கள் என்று. ஆனால் போனவர்கள் தாங்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களை தாங்கள் ஆக்கி கொண்டது கூடாக தமிழ் மக்களை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள். அதன் ஊடாகத்தான் ஆயுத போராட்டம் வெடிக்க தொடங்கப்பட்டது. இந்த ஆயுத போராட்டத்தையும் இவர்கள் 2009 ஆண்டு மௌனிக்கப்பட்டதன் பின்பாக எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு, நாங்கள் 13 திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு ஒரு புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குது?
நாங்கள் கடந்த 1987 ஆம் ஆண்டு தொடக்கம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 13ஆம் திருத்தச்சட்டம், 13ஆம் அதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த வரைக்கும் அதை கொடுப்பதற்கு ஒரு ஒரு மாவட்ட மாகாண ஒரு 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 மாவட்ட சபைக்கு கூட இல்லாத அதிகாரம் தான் அதுக்குள்ள இருக்குது. அதை விட்டு ஒற்றை ஆட்சி, இந்த ஒற்றை ஆட்சியைக்குள்ள நாங்கள் இப்போ ஒற்றை ஆட்சிக்கு தான் இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒற்றை ஆட்சியை வந்து விட்டு கொடுத்த ஒற்றை ஆட்சி அரசை உருவாக்கின பிரித்தானியா, இன்னைக்கு நாங்கள் சொல்ல போற செய்தி அதுதான். ஒற்றை ஆட்சி என்ற அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு வந்ததும் இரண்டு தேசங்களாயிருந்த இலங்கை தீவில இரண்டு தேசங்களாயிருந்த இரு நாடுகளை ஒரு இரு நாடுகளை தங்களுடைய வசதிக்காக தங்களுடைய ஆளுகைக்காக காலனித்துவ ஆட்சியின் சுய சுயநலத்திற்காக ஒன்றாக்கி மீண்டும் அவர்கள் போகும்போது ஒற்றை ஆட்சி என்று ஒருவரிடம் அது ஒரு ஒரு அதிகாரத்தை முழுமையாக ஒரு இனத்திடம் ஒப்படைத்து விட்டு மற்ற இனத்தை வந்து சிறுபான்மை என்று அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த கால பொறுப்பு பிரித்தானியாவுக்கு தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கதைக்கின்ற இந்த ஒற்றையாட்சியானது பிரித்தானியாவால் ஏற்படுத்தப்பட்டது. பிரித்தானியா இதற்கு பதில் சொல்லத்தான் வேண்டும். 13ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு இந்தியா பதில் சொல்ல வேண்டும். அதற்கூடாக இந்தியா எந்த வரைக்கும் ஒன்றையும் சாதிக்கலை. இலங்கை அரசாங்கம் மிகவும் தந்திரோபயமாக ராஜதந்திர ரீதியில இலங்கை அரசாங்கம் இரு வேறாக காய்களை நகர்த்தி தமிழ் மக்களை மிகவும் மிகவும் உன்னிப்பான ஒரு திட்டமிடலுடன் இந்த வரைக்கும் இனப்படுகொலையை செய்து கொண்டு இருக்குது. ஆகவே நாங்கள் 13ஆம் திருத்த சட்டம் எங்களுக்கு எந்த ஒரு இப்படி யோசனையும் இல்லை என்றும் ஒற்றை ஆட்சிக்குள் எங்களால் வாழ முடியாது என்பதை கடந்த 75 வருடமான வரலாறு எங்களிடம் இருக்கு என்பதையும் நாங்கள் தனித்துவமாக வட்டுக்கோட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பிரிந்து செல்லக்கூடியவர்கள் என்ற இதை எங்களுடைய மக்கள் ஆணித்தரமாக ஜனநாயக ரீதியில் தங்களை தாங்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான வாக்களிப்பு அதற்கான வரலாற்று ஏற்றியே இருக்குது பாராளுமன்றத்திலே. ஆகவே வந்து நாங்கள் இதைத்தான் வருகின்ற 15ஆம் தேதி ஆணித்தரமாக மீண்டுமாய் எங்களுடைய இளையோருக்கு ஊடாக நாங்கள் ஆணித்தரமாக சர்வதேசத்திற்கும் பிரித்தானிய அரசுக்கும் ஏனைய சிறிலங்கா அரசுக்கும் நாங்கள் சொல்ல போகின்றோம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழர்கள் தன்னாட்சி உரிமை கூடியவர்கள் உரித்துடையவர்கள் என்ற அந்த உரிமை முழக்கத்தை பிரித்தானிய பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்த தமிழர்களும் இணைந்து சொல்ல வேண்டிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையப் போகின்றது. ஆமாம் ஜெயக்குமார், இந்த மாநாட்டிலே பிற இனத்தவர்களும் பங்கெடுக்கின்றார்களா? இந்த மாநாட்டிலே ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து அவர்களுடைய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மினிஸ்டர் மந்திரிமார்களும் பங்கு கொள்வார்கள். ஸோ அந்த இடத்துல இந்த ஆட்சியில இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சியின் மந்திரிமார் பங்கு கொள்கிறார்கள். இப்போ அவர்களிடம் நாங்கள் ஆணித்தரமாக ஒருமனதாக எல்லோருமாக, அதாவது உலகத்திலிருந்து வந்திருக்கிற பிரமுகர்கள் எல்லோருமாக குறிப்பிடுவது இதே ஒன்றுதான். ஒற்றை ஆட்சியின் கீழ் எங்களுக்கு தீர்வு காண முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். ஆகவே இந்த நிமிடம் இதுதான் சரியான நேரம். உலகத் தமிழர்களிடம் எல்லோரையும் இணைத்து, ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலத்தையே அவர்கள் பாதுகாக்க முடியாமல் இருக்கிறார்கள். இன்று தைலிட்டியிலே ஒரு விகாரை அமைக்கப்படுகிறது, ஒரு பௌத்த மக்கள் இல்லாத ஒரு இடத்திலே பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்படுகிறது, புத்தர் எல்லா இடங்களும் உழைக்கின்றார். அந்த ஒரு நிலைமையிலே ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் குரல் வலையற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களின் குரலாக உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிமிடம் இந்த நேரம் நாங்கள் அதை பேசி இந்த தமிழர்களுக்கான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக கூறும் ஒரு மாநாடகத்தான் இது அமையும். நிச்சயமாக சரியாக சொன்னீர்கள். இதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. நாங்கள் எந்த கொள்கைக்காக பல்லாயிரக்கணக்கில் எங்களுடைய மாவீரர்களும் மக்களும் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்களோ அந்த கொள்கை வழியில் எமது உரிமையை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் உலகத்தமர்களுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாநாட்டில் அந்த கோரிக்கை ஆணித்தரமாக அழுத்தி சொல்லப்பட போகின்றது. இதிலே ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 100 பேர் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாநாடு தொடர்பான நேரலையை டிடிஎன், தமிழ் தொலைக்காட்சி, தமிழ் முரசம், தாரகம் போன்ற ஊடகங்கள்
நேரலையாக மக்களுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு இதுவரையும் இணைந்து கொண்டு அந்த மாநாடு தொடர்பான விடயங்களை எம்மோடும் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மாநாடு சிறப்புற நடைபெற எமது ஊடகத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இருவருக்கும் நன்றி, வணக்கம்.